இனியா சிரியில் லேட்டஸ்ட்டாக என்னெல்லாம் நடந்தது பிரம்மோவில் பார்த்துருஞ்சிக்கலாம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி விக்ரமுக்கும் சரி சூர்யாவுக்கும் சரி என்ன நடக்குது அப்படிங்கிறது புரியாத புதிராகவே இருக்காங்க. சூர்யா இனியாவை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் விக்ரம் சார் எப்போ ஆதாரத்தோடு பார்த்தாங்களோ இதுக்கப்புறமா என்னால் உன்னை நம்பவே முடியல, இனி நீ எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒதுங்கி நிற்கிறதுக்கு காரணமே அந்த ஆதாரத்தை அவங்க கண்ணில் பார்த்ததுனால தான். இப்படி நம்ம விக்ரம் சார் குழப்பத்தில் இருக்காரு, அவர்கிட்ட தான் நிலைமையை சொல்லி புரிய வைக்க முடியல அப்படின்னாலும் சூர்யா கிட்டையா நம்ம இனியா சொல்லியிருந்திருக்கலாம். அதை அப்படியே எடுத்துக்கொண்டு போயிட்டே இருக்கிறது பார்க்க கடுப்பை கிளப்பிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு லைக் போட்டு தெரிவிச்சுக்கோங்க. நம்ம விக்ரம் சாரும் பயங்கர டென்ஷனாக வந்து சூர்யா கிட்டே, ஏன் சூர்யா இப்படி பண்ணுறீங்க, உங்கள் மொபைலிருந்து தான் எனக்கு மெசேஜ் வந்துச்சு, நான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னீங்க, அங்கே போய் ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தா இனியா இருக்கா, எனக்கு அவளை பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்லும்போது எதுக்காக இப்படி ஒரு மீட் அரேஞ்ச் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்க, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சா நான் டைரெக்டாகவே பேச போகிறேன், எதுக்காக மெசேஜ் அனுப்பி உங்களை வேறு இடத்துக்கு வர சொல்லணும், ஒரே வீட்டில் தானே இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே என்ன நடக்குதுன்னே ஒரு நிமிஷம் யாருக்குமே ஒன்றும் புரியல. அப்போ யார் மெசேஜ் கொடுத்துருப்பாங்க, அதுவா தானா வந்து மெசேஜ் போயிருக்குமான்னு பத்தாவதுக்கு அமுதவள்ளி வேற உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்காங்க. கடைசியில் நம்ம அட்சியாவும் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பயங்கர டென்ஷனான நம்ம சூர்யாவுடைய அவங்க அம்மாவும் சரி, இங்கே பாரு எதுக்காக நீ இப்படி பண்ணன, இந்த வீட்டில் நடக்கிறது எதுவுமே எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இனியா கிட்ட நீ பேசக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன், மறுபடியும் ஏன் அவகிட்ட பேசணும், விக்ரமுக்கும் இனியாவுக்கும் எதுக்காக நீ மறுபடியும் ஏதாவது பிரச்சனை உண்டு நினைக்கிறேன், தேவையில்லாம எதுக்கு அவங்க விஷயத்துல நீ மூக்க நுழைக்கிறேன்னு சொல்லி அச்சியாவை பிடிச்சி பயங்கரமா வாங்கு வாங்கணும் வாங்கினாங்கன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நம்ம இருக்கக்கூடாது, போதும் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிச்சு, இனி எங்கள் வீட்டுக்கு போகிறதா எங்களுக்கு மரியாதை அப்படிங்கிற அளவுக்கு அவங்களும் துணிமணியெல்லாம் கட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயாச்சு. அங்கே போனதுக்கப்புறமா தான் தெரியுது அச்சியா கிட்ட, இங்கே பாரு அச்சியா இதுதான் உனக்கு கடைசி டைம் சொல்கிறது, இனியா கிட்ட பேசுகிறதோ பழகிறதோ இருக்கக்கூடாது, நான் இனியாவை முன்னாடி மதிச்சேன்னா இல்லைன்னு சொல்லலை, இப்படிப்பட்ட காரியம் அவள் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அவள் மேலே இருக்க நம்பிக்கையே போயிடுச்சுன்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு கோபமாக சொல்லிட்டு போக, எதுக்காக நீங்கள் இனியா மேலே இப்படி பாயிறீங்கம்மா, ஏன் இனியா பற்றி உங்களுக்கு தெரியாதா இப்படி பேசுறீங்களேன்னு சொல்லும்போது தேவையில்லாமல் என்கிட்ட பேசாத சூர்யா இனியா பற்றின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு பயங்கர டென்ஷனாக போகிறாங்க. அச்சியாவுக்கோ என்ன செய்யறதுன்னு தெரியல. நம்ம சூர்யாவும் சரி இங்கே பாரு நான் ஏதாவது சொல்லி எப்படியாவது சமாளிக்கிறேன், இனியா கிட்ட நான் தனிப்பட்ட முறையில் பேசி இது ஒரு பிரச்சனைக்கு முடிவு கொண்டு வரேன், கொஞ்சம் அமைதியாயிருன்னு சொல்லி அச்சியாவையும் பாவம் அவங்க பாட்டுக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னாலும் சமாதானம் பண்ணுறேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். ஆனால் இதுக்கு நடுவில் ஆதிகேசவனுக்கு எல்லா உண்மையும் தெரிய வருது. ஏன்னா விக்ரம் சார் தான் அவங்க பையன் கார்த்திக் அடிச்சு போட்டது அப்படிங்கிற விவரம் அந்த கார்த்திக் கூட பழகின பொண்ணு மூலியமாவே தெரிய வருது. அந்த பொண்ணை மடக்கி என்ன ஏதுன்னு கேட்க போய் விக்ரம் சொல்லியிருக்காங்க. யார் அந்த விக்ரம், இன்ஸ்பெக்டர் ராஜா கிட்ட கேட்டால் அவங்க தான் இன்ஸ்பெக்டர் விக்ரம் சொல்லும் போது யார் என்னன்னு கேட்கும்போது அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து உங்கள் கையை கிழிச்சிட்டு போனாங்களே அவரு தான் சொன்னதுக்கப்புறம் பயங்கர காண்டான இந்த ஆதிகேசவன் இனி அவன் உயிரோடையே விடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு சொல்ல வேண்டாம் சார் ராஜா சார் வந்து சப்போர்ட் பண்ணாலும் அந்த இடத்துல எதுவுமே பருப்பு வேகலை. உடனே இந்த விஷயத்தை நம்ம விக்ரம் சாருக்கு சொல்லி இதை இதிலிருந்து காப்பாற்றணும்னு பார்த்தாங்க. நம்ம சுபாஷும் சரி இனியாவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசினாலும் நம்ம விக்ரம் சார் காதல கேட்குற மாதிரி இல்லை. இந்த பேச்சு இதோட நிறுத்திக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த ஆதிகேஷனை பற்றின விஷயத்தை ராஜா எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. பேசாமல் இங்கேருந்து எங்கேயாவது போய் இருங்க சார், அவங்ககிட்ட மாட்டினீங்கன்னா கதை கந்தலாயிடும் சொல்ல எவனுக்கும் நான் ஒழியணும்னு அவசியம் கிடையாது, அவனை நேரில் வர சொல்லு ஒத்தைக்கு ஒத்த மோதி பார்க்குறேன் அப்படிங்கிற அளவுக்கு பயங்கர டென்ஷனாகவும் இருக்காங்க, பயங்கர சுவாரஸ்யமாகவும் விக்ரம் சார் இருக்காருன்னு சொல்லலாம். ஆனால் திடீர்னு விக்ரம் சாரை வளைச்சி பிடிச்சி அங்கே ஒரு பெரிய கலவரமே நடக்க போகுது. அதில் ஆதிகேசவன்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்க நம்ம விக்ரம் சார் என்ன நிலைமைக்கு உள்ளாக போகிறாரு, இனி விக்ரம் சாருக்கும் ஆதிகேசவனுக்கும் என்ன மாதிரியான பரபரப்பு சம்பவங்கள் காத்துக்கிட்டே இருக்குது, இந்த விஷயம் சுபாஷ் மூலியமாக இனியாவுக்கு தெரிய வர இனியா எடுக்க போகிற அந்த அதிரடியான முடிவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.